ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வெட்டிங் ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது ஃபேன்சி அண்ட் ட்ரெடிஷனல் உள்ளே வரக்கூடிய ஆன்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த ட்ரேல உள்ள கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டோட வருது, நீங்கள் செப்பரேட்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆன்டி க்ளோக் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா பீகாக் தோகை விதமான டிசைன்ஸ் கொடுத்து அதில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அங்கேயும் உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் அண்ட் ஃப்ளவர் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங் லுக் வருது. சைடில் வரக்கூடிய செயின்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பால்ஸில் டிசைன்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முகப்பில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் ஃபினிஷிங்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எல்லா செட்டுக்குமே பேக் செயின் ஃபிக்ஸடாகவே வருது. ஸ்டோன்ஸ் லெஸ் பண்ணி கோல்டோட வெயிட் மட்டுமே 37 கிராம்ஸ் வருது. 16% வேஸ்டேஜ் வரக்கூடியது இந்த நெக்லஸோட வெயிட்டு. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் செப்பரேட்டாக கேரட்டுக்கு 600 ருபீஸ் கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்ட் ரேட் டே பை டே சேஞ்ச் ஆகிட்டு, அதனால தான் கோல்ட் ரேட் மென்ஷன் பண்ணல. கிராம்ஸ் வைஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஆன்டிக் ஃபினிஷன் லட்சுமியோட முகமைப்போடு இருக்க மாதிரியான பேட்டர்ன் வியூ வருது. சைடில் ஃபுல்லாமே உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே கட் ஒர்க் ஃபினிஷிங் அண்ட் ஸ்டோன் ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் க்ரீன் எமரால்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கோல்ட் பால்ஸ் வியூட வருது. இதனோட வெயிட்மே 49 கிராம்ஸ் கோல்ட் வெயிட் மட்டுமே, ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே லெஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய வேஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா 16% வரக்கூடியது. ஸ்டோன்ஸ்க்கு நம்ம செப்பரேட்டாக கேரட்டுக்கு 600 ருபீஸ் கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா நெக்லஸ்க்கு மேட்சாக வரக்கூடிய ஹாரம் பேட்டர்ன் இது. ஸோ நீங்கள் பிரைடலாக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுல் செட்டோடய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹாரம் மட்டும் கூட நீங்கள் தனியாக வந்து செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட்ரல் பேட்டர்ன் தொகை விரிச்ச மாதிரியான பீகாக் டிசைனில் ஆன்டிக் லுக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சைடில் வரக்கூடிய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் லீஃப் டிசைன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுலேயுமே ஆன்டிக் லுக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்ட் பால்ஸ் ஃபினிஷிங் நல்ல பட்டர் செயின் வர மாதிரியான ஒரு ஃபினிஷிங் லுக் வருது டபுள் லேயரில். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் செயின் அட்டாச்சாகவே கொடுத்துருக்காங்க. இதனுடைய கோல்டு வெயிட் மட்டுமே 67 கிராம்ஸ் வருது. 16% வேஸ்டேஜ் வரக்கூடியது. இந்த ஸ்டோன் எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபேன்சி லுக்கில் வரக்கூடிய ஹாரம் பேட்டர்ன் தான். ஸோ சென்ட்ரல் பேட்டர்ன் சக்ரா வியூவில் லேயர் டைப்பில் வரக்கூடிய ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் எனாமல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அங்கேயே ஸ்டோன் ஒர்க் ஃபினிஷிங்கே வருது. சைடில் வரக்கூடிய ஹாரத்தோட ஃபினிஷிங் லுக் பார்த்தீங்கன்னா மாங்கா டிசைனில் ஃப்ளவர் சக்ரா டிசைன் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்டோன் ஒர்க் ஃபினிஷிங் வர மாதிரியான ஒரு அவுட் வியூ வருது. ஸோ அதோட பெண்டிங் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஷேப்பில் இருக்கிறதுனால சில்க் சாரீஸ்க்குலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஒர்க் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க, லேயர் டைப்பில் வருது. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ்க்குலாம் ஹைலைட்டிவாக இருக்கக்கூடிய ஹாரம்ஸ் இது ரொம்பவே ஹெவியாக வரக்கூடியது. இதனுடைய வெயிட் 109 கிராம்ஸ் வருது. இதுக்குமே ஸ்டோன்ஸ்க்குமே லெஸ் பண்ணியிருக்காங்க. 12% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஜுவல்ஸ்க்குமே மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபேன்சி லுக்கில் வரக்கூடியதான் பேண்டன் வித் செயின் பேட்டர்னில் ஹாரம் லுக் கொடுத்துருக்காங்க. இதோடைய பேண்டன் வியூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் பேக் சைட் நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பியூர் 916 ஆல் மார்க் சீல் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு எல்லாமே பியூர் கோல்டு தான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஒர்க் ஃபினிஷிங்கில் லேயர் டைப்பில் வரக்கூடிய ஒரு திலகம் ஷேப்பில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் ஒன் பேட்டர்னும் ஒன்னர் சைடு இன்னொரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரிங் டைப்பில். சைடில் வரக்கூடிய டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா மாங்கா ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே உங்களுக்கு கட் ஒர்க் ஃபினிஷிங் அண்ட் கிளிட்டரிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதனுடைய செயின் பார்த்தீங்கன்னா பட்ட செயினில் டபுள் சைடுமே உங்களுக்கு கோல்ட் பால்ஸ் ஃபினிஷிங் வர மாதிரியான அவுட் லுக்கில் ஃபினிஷ் ஆகுது. எல்லா ஹாரத்துமே உங்களுக்கு பேக் சைன் ஃபிக்ஸ்டாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஷார்ட் ஆரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ஆரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 49 கிராம்ஸ் 12% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ஃபேன்சி லுக்கில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லா ட்ரெஸ்ஸஸையும் வேர் பண்ணுற மாதிரியான ஹாரம் இது. ஸோ உங்களுக்கு பேண்டன் மட்டும் நல்லா பார்வையாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பாய் கலெக்ஷன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் பேண்டன் நல்ல பார்வையாக லேயர் டைப்பில் வர மாதிரி செயின் ஹேங்கிங் தொங்குற மாதிரியான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு அங்கேயே கட் ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே லேயர் ஃபினிஷிங்கே வருது. ஸோ மேலே சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்வையாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி தூக்கின மாதிரி தான் இருக்கும். எல்லா கோல்டுமே ப்யூர் கோல்டு 916 ஆல் மார்க் சேல் பண்ணியிருக்காங்க. சைடில் வரக்கூடிய ஃபினிஷிங்லுக்குமே உங்களுக்கு கட் ஒர்க் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரியான செயின்ஸ் வியூ கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே எனாமல் ஃபினிஷிங் அண்ட் கிளிட்டரிங் ஃபினிஷிங் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்குமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளிட்டரிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பம்பாய் ஃபினிஷிங் வர மாதிரியான ஷேப்ஸில் வருது. இதனுடைய வெயிட் 70 கிராம்ஸ் 14% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ரொம்பவே பார்வையாக இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. சில்க் சாரீஸ்க்குலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ பென்டனோட வியூ தான் ரொம்பவே ஹைலைட்டிவாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே ஃபேன்சி லுக்கில் வரக்கூடிய ஹாரம் தான். கட் ஒர்க் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அமைப்பாக நல்ல கிளிட்டரிங் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது. பார்க்கும்போது உங்களுக்கு ரோடியம் ஃபினிஷிங் லுக் இருக்கும், பட் எல்லாமே கிளிட்டரிங்னால அந்த எஃபெக்ட் இருக்குது.
ஃபுல்லாமே உங்களுக்கு கட் ஒர்க் ஃபினிஷிங்ல ரொம்பவே சிம்பிளான ஒரு பிராண்டியான ஆரம் இருக்கு. சைடுல வரக்கூடிய டிசைன்ஸ்மே பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்ல ஃப்ளவர் டிசைன், குட்டி குட்டி மாங்கா ஷேப்ல வரக்கூடிய லீஃப் பேட்டர்ன் மாதிரி மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுலயுமே சின்ன சின்ன கட் ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ஹைலைட்டிவா இருந்துச்சு. ஸோ செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தின்னா கொடுத்துருக்காங்க. லீனான பர்சனுக்கு இந்த மாதிரியான ஆரம் ரொம்பவே அமைப்பா இருக்கும். ஸோ இதனுடைய வெயிட் 36 கிராம்ஸ், 14% வேஸ்டேஜ் வரக்கூடிய லைட் வெயிட்டட் ஆரம் தான். நீங்கள் ஃபேன்சி சாரீஸ் சில்க் சாரீஸ் எல்லாத்தோடய வேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது பிரைடல் கலெக்ஷன்ஸ் தான். இது ஃபுல்லாமே ஆன்டிக் டிசைன்ஸில் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் ட்ரெடிஷனல் லுக் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்டர் கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் முகாம் எப்போ இருக்க மாதிரியான ஃபினிஷிங் லுக்கில் உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே மாங்கா வித் பீகாக் டிசைன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கேரில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ மேட் ஃபினிஷிங் அதிகமான கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு வித் ஆன்டிக் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தூக்கும்போது கொஞ்சம் லைட் வெயிட்டடாக ஃபீல் ஆகும், பட் ஹெவியாக வரக்கூடிய டிசைன் இது எல்லாமே. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நல்லா முகாமை போட லக்ஷ்மியாக அமர்ந்திருக்க மாதிரியான ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு இந்த மாதிரி ஓப்பனாக தான் வருது. பெரிய பெரிய கோல்ட் பால்ஸ் ஃபில் பண்ண மாதிரியான கீழே வந்து ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம கழுத்து நிறைந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீகாக் மாங்கா மிக்ஸ் பண்ண மாதிரியான பேட்டர்ன்ஸ் வருது. சைட் வியூ நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஷேக் ஆகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்ம கழுத்து ஒட்டி போடும்போது கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்னில் இதுவும் ஒன்று. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிளைட் அண்ட் கிளிட்டரிங் இதுலேயே ஸ்டோன்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டாக கேரட்டுக்கு 600 ருபீஸ் கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நெக்லஸோட வெயிட் 37 கிராம்ஸ் வருது. 12% வேஸ்டேஜ் வரக்கூடியது, ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த நெக்லஸ். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹாரம் வச்சுருக்காங்க. இது செகண்ட் டேயரில் வரக்கூடிய ஹாரம். ஸோ பிரைடலாக இருக்கீங்க, ஃபுல் செட்டோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ஹாரம் பார்த்தீங்கன்னா மிடில் ஹாரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே லக்ஷ்மி அம்மன் முகாமைப்போட இருக்க மாதிரிலாம் ஃபென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சக்ரா வியூ கூட லக்ஷ்மி அம்மன் கொடுத்துருக்காங்க. சைடில் வரக்கூடிய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே மாங்கா தான், பட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் பால்ஸ் ஃபினிஷிங் வருது. அதுலேயும் ஒரு முகப்பில் பீகாக் இருக்க மாதிரியான முகப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹைலைட்டிவாக இருந்துச்சு. ஸோ நெக்லஸ் ஆரம் நீங்கள் சேமாக எடுத்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக சென்டரில் வரக்கூடிய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டிவாக இருக்கும். கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு மாங்கா வியூ வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லீஃப் மேலே லக்ஷ்மி முகமைப்போடு இருக்க மாதிரியான 3 லேயர்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைசஸில் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ஆகிற மாதிரியான 4 லேயர்ஸ் அடுத்தடுத்து வருது. ஸோ இந்த ஹாரத்தோட வெயிட் மட்டுமே 41 கிராம்ஸ் வரக்கூடியது. இது லைட் வெயிட்டில் ரொம்பவே பார்வையாக வரக்கூடிய ஹாரம். இதுக்குமே ஸ்டோன்ஸுக்கு லெஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய வேஸ்டேஜ் 12% ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் ஹாரம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்பவே லாங்காக வரக்கூடிய ஹாரம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பர்ஸ் நம்ம பார்த்துருந்த நெக்லஸ் பேட்டர்னுக்கு சேமாக வரக்கூடிய ஹாரம் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் நெக்லஸ் இந்த ஹாரம் கூட நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் செட்டோடையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த செட்டு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹாரத்துடைய வியூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிட்டரிங் அண்ட் பிளெயினாக வரக்கூடிய மாங்காக்கு மேலே ஒரு பீகாக் டிசைன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா பார்வையாக வரக்கூடிய நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் கொடுத்துருக்காங்க. சில்க் சாரீஸ்க்கு இந்த மாதிரியான ஹாரம் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரே ட்ரேயாக ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதனுடைய வெயிட் 71 கிராம்ஸ், 12% வேஸ்டேஜ் வருது, ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோன்ஸ் லெஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம தனியாக கேரட்டுக்கு 600 ருபீஸ் கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரக்கூடிய ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. இப்போ நியூ அரவில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் செட்டோட பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான அவுட் லுக் தான் கிடைக்கும். நிறைய பேர் லென்ஸ் கேட்குறீங்க, அதுக்காக ஃபுல் வியூ காமிச்சிருக்கேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற துபாய் ஃபேன்சி கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய ஹாரம் பேட்டர்ன் தான். இது உங்களுக்கு நெட்டட் ஃபினிஷிங்கில் கட் ஒர்க் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் உங்களுக்கு 5 லேயர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கொடுத்துருக்காங்க. பென்ட் அண்ட் க்ளோஸ்டாக தான் இருக்குது. எல்லாமே பியூர் 916 கோல்டு தான். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு பேக் சைட் சீல் பண்ணியிருக்காங்க. சைடில் வரக்கூடிய செயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர் ஆஃப் செயின் ஜாயின் பண்ணுற மாதிரி 1 சைட் பிளைன் 1 சைட் கிளிட்டரிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே சக்ரா டிசைன்ஸ் மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு அதுலேயுமே முகப்பு மாதிரி கிளிட்டரிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஹைலைட்டிவாக இருந்துச்சு. ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இப்போ அதிகமாக இப்போ ஃபாஸ் மூவியில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த ஹாரத்தோட வெயிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 68 கிராம்ஸ் வருது. 14% வேஸ்டேஜ் வரக்கூடியது. துபாய் ஃபேன்சி கலெக்ஷன்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கட் ஒர்க் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஹைலைட்டிவாக இருக்கும். வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 14-16% வரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாய் ஃபேன்சி கலெக்ஷன்ஸில் கட் ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது உங்களுக்கு அசூரா பேட்டர்ன் மிக்சரில் வரும். இதுலேயுமே உங்களுக்கு கிளிட்டரிங் அண்ட் வந்து ஒரு ஃபினிஷிங் லுக்குமே ரொம்பவே ஹைலைட்டிவாக இருக்கும். பேக் சைட் நல்லா க்ளோஸ்டாக கொடுத்துருக்காங்க, இதுலேயும் பிடிச்சிருக்காத அளவுக்கு. பட் மேலே நல்லா முகப்பாக இருக்க மாதிரியான ஒரு கட் ஒர்க் ஃபினிஷிங் அண்ட் சுற்றி உங்களுக்கு கிளிட்டரிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதில் பிளெயின் வித் உங்களுக்கு டிசைன் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு அவுட் லுக் வருது.
ஸோ இந்த மாதிரியான அசுரா மிக்சட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் அண்ட் ஃபேன்சி சாரீஸ்க்குலாம் ரொம்பவே இப்போ அதிகமாக ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கான்செப்டே டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸில் பண்ண அதிகமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனோட வெயிட் 56 grams வருது, 14% வேஸ்டேஜ் வரக்கூடியது, ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான அதிகமான கலெக்ஷன் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.